ஏ காய்ஸ், நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, அன்பாக இருக்கிறதுக்கும் பாசமாக இருக்கிறதுக்கும் என் அதிக அளவில் அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் நான் சொல்வேன். இதே நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற தருவத்தில் நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பாருங்களேன், 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே லாங் ஃபேஸஸ், மூஞ்சில் ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு கண்ணில் ஒரு அந்த உயிர் கிடையாது. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? முழுமையாக அவங்களால் வந்து யார் மேலேயும் அன்பு வைக்க முடியல. முன்னாடி வச்சுருந்துருப்பாங்க, அதனால் காயங்கள் ஆனதுனால முழுசாக வைக்க முடியாமல் போகிறதுனால அது ஒரு பேட்டர்னாகவே மாறி அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிருவாங்க. அன்பு முழுசாக வைக்கிறதுக்கு, ரொம்ப இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டுறதுக்கு, அது ஆண் பெண் நான் சொல்ல வரல, யார் மேலே இருக்கணும், குழந்தைங்க மேலே இருக்கணும், ஏன் நம்ம மேலே நம்ம அன்பாக இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும். அது இல்லைன்னா வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது. இவங்க வளர்த்துட்டா என்னை ஹர்ட் பண்ணிடுறாங்க, என்னை ஏமாற்றிடுறாங்க, என்னை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, என்னை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க, என் அன்புக்கு மரியாதை கிடையாது இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. நான் ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து அப்படி அந்த சிந்தனையே நமக்கு வரக்கூடாது. ஒரு தப்பான சிந்தனை, அந்த சிந்தனை வரனாலும் சொல்ல மாட்டேன், இது வந்து காலங்காலமாக நமக்கு சொல்லி பழகிட்டாங்க, ஐயோ நம்ம அன்பு வச்சோம், அவங்க வந்து டேக்கிங் அஸ் ஃபார் கிராண்டட். ஒரு நான் சென்ஸும் கிடையாது. அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு அன்பு வைக்க ஆரம்பிங்க. அன்பு வச்சுட்டு எதிர்பார்க்காதீங்க. அன்பு வைக்கிறது வந்து நீங்கள் ஒரு நல்ல மனிதர், நீங்கள் ஒரு ஒரு பரந்த சிந்தனை மனம் உணர்ந்த ஒரு மனிதராக இருந்து நீங்கள் நல்ல அன்பு வைக்கிறீங்களே தவிர, அன்புன்றது உங்களோட குவாலிட்டிங்க. அடுத்தவங்ககிட்ட வச்சுட்டு நீங்கள் அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்குறது இட்ஸ் நாட் யுவர் குவாலிட்டி. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. தயவுசெய்து அன்பு வைங்க, தைரியமாக வைங்க. அன்பு வைக்க துணிஞ்ச ஒரு ஒரு மனிதரும் வேறு லெவல் மனிதர். நானும் ஒரு அந்த மாதிரி ஒரு மனிதர் தான், உங்களோட நானும் இருக்கேன். தைரியமாக அன்பு வைக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். 35-40 வயசு நான் சொல்ல வரல, எப்போயுமே அந்த கண்ணிலையும் மூஞ்சிலையும் உயிரை இழக்கிற ஒரு மனிதராக நம்ம ஆயிடக்கூடாது. அது அன்பு நம்ம வைக்க தெரியல, பாசம் வைக்க தெரியலன்னா அது போயிடும் வாழ்க்கையிலேருந்து. ஓகே நண்பர்களே, தைரியமாக அன்பு வைங்க, எதை பற்றி பயப்படாதீங்க. லவ் யூ ஆல்.